ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கெட்டவன். நம்மளோட சேனலில் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஷிஷ்கியான்னு ஒரு செம்மையான வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு போக சார்ந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுறங்க. சரி வாங்க கைஸ், டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ரேணு அவரோட மாமனாருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுப்பா. மருமகளே, இன்றைக்கின்னு பார்த்து நீ எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்க. ஆனால் எனக்கோ பல் வலி இருக்கே, மென்று சாப்பிட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதில் என்ன இருக்கு மாமா, நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா உங்களுக்கு சாப்பிட வேறு ஏதாச்சும் ரெடி பண்ணி இருப்பல்ல. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை மருமகளே, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு. நீ எனக்காக பண்ண இந்த சாண்ட்விச்சை என் கையாலேயே உனக்கு ஓட்டி விடுறேன், அதை நீ சாப்பிட்டுட்டு அப்புறமா எனக்கு கொடு. ஸோ இப்போ நம்ம ரேணுவோட மாமனார் அந்த சாண்ட்விச்சை எடுத்து ரேணுக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாரு. ரேணுவும் அதை நல்லா மென்னுட்டு அவள் வாயாலே அவருக்கு திரும்பவும் ஊட்டி விடுறா. அதுக்கப்புறம் நம்ம ரேணுவும் அவரோட மாமனாரை சேர்ந்து செம்ம ஹாட்டாகவே மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் செம்மையாகவே எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் 18 வயசுக்கு மேலே நடந்தால் மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. ஸோ இப்போ கட் பண்ணா அடுத்த சீனில் ரேணு அவரோட மாமனார் கிட்ட, என்னை கூப்பிட்டீங்களா மாமா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? இப்போ தான் அவனோட கவனம் வீட்டில் இருக்கிறதே இல்லை, எப்போவும் அந்த மொபைல் ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறதுலேயே முழுகி போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நானும் ஒருத்தர் இருக்கங்கிறது உனக்கு சுத்தமாக ஞாபகத்தில் இருக்கிறதே இல்லை. ஐம் சாரி மாமா, நான் வேணா உங்களுக்காக போய் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இங்கே வர மருமகளே, இன்றைக்கி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பங்கஜ் கிராமத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு வரான், அவனை நீ நல்லபடியாக கவனிச்சுக்கணும். அவனை உபசரிக்கிறதுல நீ எந்த குறையும் வச்சிடக்கூடாது, என்ன புரியுதா? நீங்கள் இதை நினச்சி கவலைப்பட வேணாம் மாமா, உங்களோட ஃப்ரெண்டை நான் நல்லபடியாக கவனிச்சுப்பேன். இப்போ நான் உங்களுக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ இப்போ கட் பண்ணா அடுத்த சீனில் ரேணுவோட வீட்டுக்கு அவங்க மாமனாரோட ஃப்ரெண்ட் பங்கஜும் அவரோட மருமகளும் வராங்க. நம்ம ஹீரோயின் ரேணுவோ அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போறா. இவ்வளோ வருஷம் கழிச்சு உன்னை பார்த்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா. ஆமா ரவி, எனக்கு கூட இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படி நம்ம ரவியும் பங்கஜும் பேசிட்டு இருக்கும் போது அங்க நேஹாவும் ஷில்பாவும் வராங்க. அப்புறம் ரவி, உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்த மறந்துட்டேன், இவ தான் என்னோட மருமக நேஹா. நேஹாவை முதல்ல பார்த்ததுமே ரேணுவோட மாமனார் அவ அழகில அவர் மனசை பறிக்கொடுத்துறாரு. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்குமா, நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி நேஹாவை குறிச்சு செம்மையா தட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம நேஹாவோட மாமனார் பங்கஜோ ரேணுவை பயங்கரமா சரி அடிச்சிட்டு இருப்பாரு. சோ இப்ப கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி நம்ம ரேணுவால நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா ரேணுக்கு கல்யாணம் கொஞ்ச நாள்லயே அவரோட புருஷன் வேலைக்காக வெளியூர் போயிருப்பான். சோ நம்ம ரேணுவும் அவனை நினைச்சு தனிமையில ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ரேணு அவ புருஷன் கூட ஒன்னா இருந்ததெல்லாம் நினைச்சு மூடாக்கி பயங்கரமா சுயின்மா பண்ணிட்டு இருப்பா. இப்படி நம்ம ஹீரோயின் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வழியா வர நேஹாவில பாத்துறா. சோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரேணு பண்றது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க நேஹாக்கும் பயங்கரமா மூடாகவே அவளும் அதே இடத்துல அவ ட்ரெஸ் எல்லாத்தையும் கட்டிட்டு சுயின்மா பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி நம்ம நேஹாவும் மெய்மா இருந்திருக்கும் போது அந்த பக்கமா யாரும் வர சத்தம் கேட்டு நேஹா அங்கிருந்து கிளம்புறா. சோ இப்ப நேஹா அங்கிருந்து போனதும் அந்த பக்கமா வர நேஹாவோட மாமனார் பங்கஜ் ரேணுவை அந்த மாதிரி கோலத்துல பாக்குறாரு. ரேணுவை பார்க்க பார்க்க பங்கஜ்க்கும் பயங்கரமா ஊடாக ஆரம்பிக்குது. அதனால அவர் ஒளிஞ்சிருந்து ரேணுவோட அழகை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல ரேணு அவனோட செல்போன்ல செல்ஃபி எடுத்து அவனோட அழகை ரசிச்சுட்டு இருக்கும் போது நேஹா அங்க வரா. ரேணுக்கா, நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா, என்ன விட்டா ஒரு நாள் ஃபுல்லா உங்க அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் நேஹா, அப்புறம் நீ கூட என்ன விட எந்த விதத்திலையும் குறைஞ்சு வரல. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா நேஹா, நான் சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருப்பேன், நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்னோட போன்ல நான் செல்ஃபிஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். அட, இதில் என்ன இருக்குக்கா, நீங்கள் எவ்வளோ அழகாக இருந்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாம் உங்களை ஃபாலோ பண்ண தானே செய்வாங்க, இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நேஹாவோட மாமனார் பங்கஜ் அவளை கூப்பிடவே, அக்கா நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா அங்கேருந்து கிளம்புறா. ஸோ இப்போ கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ரேணுவும் அவரோட மாமனார் ரவியும் பேசிட்டு இருக்கதை நம்ம காட்டுறாங்க. என்னாச்சுமா மருமகளே, ஏதோ பயங்கரமான மிருகத்தோட சத்தம் மாதிரி கேட்குது, வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் மிருகம் வந்துருச்சா என்ன? ஐயோ மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த மிருகமும் நம்ம வீட்டுக்கு வரல, அது நம்ம நேஹாவோட கொரட்டை சத்தம் தான். பாவம், அவளோட இந்த கொரட்டை சத்தத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் அவளும் அவளோட மாமனாரும் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஆனா எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல மாமா, அவளோட இந்த குரட்டை சத்தத்தினால என்னால நிம்மதியா தூங்க கூட முடியறதில்ல. அட, நீ ஒன்னும் கவலைப்படாத மருமகளே, அவளோட இந்த குரட்டைக்கான மருந்து என் கிட்ட இருக்கு. பெசம்ம நீ ஒன்னு பண்ணு, நாளையில இருந்து நீங்க என்னோட ரூமுக்கு வந்து தூங்க சொல்லு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரி நான் அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு ரேணு சொல்லவும் அதுக்கப்புறம் ரேணுவும் அவரோட மாமனார் சேர்ந்து வழக்கம் போல செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேர் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் செம்ம ஹாட்டாவே இந்த வெப்சீரிஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த வெப்சீரிஸ பாருங்க. சோ இப்ப நம்ம ரேணுவோ அவரோட ஃப்ரெண்ட் ரவி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கத்த அந்த பக்கமா வர நேஹாவோட மாமனார் பாத்துறாரு. நீ வேணா பாத்துக்கிட்டே ரேணு, கூட சீக்கிரமே நானும் உன்ன என்னோட ஆசை தீர அனுபவிக்க போறேன். சோ இப்ப கட் பண்ணா நமக்கு அடுத்த நாள் காலையில ரேணுவும் நேஹாவும் பேசிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அக்கா, ஐம் ரியலி சாரி, நான் விடுற இந்த கொட்டை சதத்தினால நேற்று நீங்கள் நிம்மதியாக தூங்கிருக்க மாட்டீங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நேஹா. ஆனால் உன்னோட இந்த ப்ராப்ளமுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, நீ இன்னிலிருந்து என்னோட மாமனாரோட பெட்ரூமில் போய் தூங்கிக்கோ. ஏன்னா உன்னோட அந்த கொரட்டை சதத்தினால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஒன்ஸ் உன்னோட இந்த பிரச்சனை சரியானதுமே நீ திரும்ப என்னோட ரூம்கே வந்துடு. ஸோ இப்போ கட்
கட் பண்ணா அடுத்த சீன்ல ரேணு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நேகாவோட மாமனார் பங்கஜ் அவளை கூப்பிடுறாரு. நான் இந்த பெட்ஷீட்டை துவச்சு முடிச்சிட்டோமா, ஆனா தனியா என்னால இதை பிழிய முடியல, சோ நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா ரேணு. சோ அதுக்கப்புறம் நம்ம ரேணுவும் பங்கஜ் கூட சேர்ந்து அந்த ஈர பெட்ஷீட்டை பிடிச்சு பிழிய ஆரம்பிக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, இந்த சீன் ரொம்ப டெம்டிங் இந்த சீரீஸ்ல காட்டியிருப்பாங்க. நம்ம ரேணு பெட்ஷீட்டை பிழிய பங்கஜ் அவளோட மேலழுக்க பார்த்து பயங்கரமா மூடாகி அவளை பிடிச்சு செம்மைய தடவ ஆரம்பிப்பாரு. சாரி மாமா, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணு அங்கிருந்து கிளம்புறா. சோ இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நீஹா ரவிக்கு சாப்பாடு கொண்டு வருவா. மாமா ரேணுவை குளிச்சிட்டு இருக்காங்க, அதான் நானே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அட, இதுல என்னமா இருக்கு நீஹா, ரேணு மாதிரி நீ கூட என்னோட மருமகத்தான். அதுக்கப்புறம் நீஹா ரவிக்கு அவ கொண்டு வந்த சாப்பாட்டை அவ கையாலே ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. இந்த சந்தர்ப்பத்தை சரியா யூஸ் பண்ணிக்க நினைச்ச நம்ம ரவியோ இதை சாக்க வச்சு நேஹா கிட்ட தப்பா நினைக்க ட்ரை பண்ணுவாரு, ஆனா நம்ம நேஹாவோ அவர் தள்ளி விட்டு அங்கிருந்து போயிடுவா. இப்ப கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி நீஹா ரவியோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப நீஹாவோட கொட்டத கேட்டு ரவி எழுந்திரிச்சு பார்த்தா நேஹா அவ கட்டிட்டு இருக்க சேலை விலகி ரொம்ப ஹாட்டா அங்க தூங்கிட்டு இருப்பா. நேஹாவை அந்த மாதிரி ஒரு குளத்துல பாக்குற ரவிக்கோ பயங்கரமா முடியேறி போக நேஹாவோட மேல்நிலைய பாத்துக்கிட்டு ரவி சுயன்மம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல நேஹா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ரகசியமா போன்ல பேசிட்டு இருப்பா. நீ எதுக்கோ ஃபீல் பண்ணாத பேபி, நான் கண்டிப்பா உன்ன வந்து மீட் பண்றேன், அப்படி முடியலன்னா என்னோட வீட்டுக்கே உன்னை வர வைக்க ஏதாச்சும் பிளான் பண்றேன். யார்கிட்டமா ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு இருக்க? அது யாரும் இல்ல மாமா, என்னோட ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கேன், அவளும் இந்த ஊர்ல தான் இருக்கலாம். சரிடி, நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா அங்கிருந்து கிளம்புறா. சோ இப்ப கட் பண்ணா அன்னைக்கு மதியானம் ரவியும் பங்கஜும் அவங்களோட போன்ல அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம மாமனார் ரெண்டு பேரையும் பார்த்தே நீஹா இந்த வயசுலயும் என்னெல்லாம் பண்றாங்கன்னு இவங்களை வச்சுட்டு நம்ம எப்படிதான் சமாளிக்க போறோமோ. ரேணுக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. சோ இப்ப கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ரேணு அவளோட பெட்ரூம்ல ரொம்பவே ஹாட்டா தூங்கிட்டு இருப்பா. அப்ப அங்க வர நம்ம நீஹாவோட மாமனார் பங்கஜ் அவளை பார்த்து பயங்கரமா மூடாக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு ரேணுவோட விருப்பம் இல்லாமலே அவ கூட மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம ரேணுக்கும் பயங்கரமா மூடாகவே அவளும் அவருக்கு ரொம்ப நல்லாவே கம்பெனி கொடுக்க ஆரம்பிக்கிறா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் செம ஹாட்டாவும் அதே நேரத்துல ரொம்ப டெம்டிங்காக வந்து வெப் சீரீஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால நீங்க 18 வயசுக்கு மேல நடந்தா மட்டும் இந்த வெப் சீரீஸ் பாருங்க. இப்ப தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க நம்ம பங்கஜ் அடைச்ச கனவா, கனவே இவ்வளவு நல்லா இருந்தா நெசத்துல ரேணு கூட இருந்தா எப்படி இருக்கும்? சோ இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ரேணு வீட்டுக்கு டாக்டர் ஒருத்தர் வர்றாரு. டாக்டரா? டாக்டர் எதுக்காக இங்க வந்திருக்காரு? யாருக்காச்சும் நம்ம வீட்டுல உடம்பு சரியில்லையா மருமகளே? நேற்று நீங்க வலியல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க மாமா, அதனால தான் டாக்டர் நான் இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க மாமா, இந்த டாக்டர் நம்ம வீட்டிலேயே தங்கியிருந்து உங்களோட உடம்பு சரியாகிற வரைக்கும் உங்களை நல்லபடியே கவனிச்சுப்பாரு. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க மாமா, கூட்டிய சீக்கிரமே நீங்க எழுந்து நல்லபடியா நடக்கத்தான் போறீங்க. சரி டாக்டர், நீங்க என் கூட வாங்க, நான் உங்களோட ரூம கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணு டாக்டர் கூட்டிட்டு அங்க கிளம்புறா. சோ இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம நேயோட ரூமுக்கு அந்த டாக்டர் வரவே நீஹாவும் டாக்டரும் சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ற இந்த சீன்ஸ் ரொம்பவே விரித்தனமா இந்த வெப் சீரிஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க. சொல்ல போனா இந்த சீன்ஸ் கொஞ்சம் ஓபனாவே கட்டிருப்பாங்க. அதனால நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க 18 வயசுக்கு மேல நடந்தா மட்டும் இந்த வெப் சீரிஸ் பாருங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, நம்ம நேயாவோட கள்ளக்காதலன் தான். அவன் கூட இப்படி என்ஜாய் பண்றதுக்காக தான் நேஹா பிளான் பண்ணி யாருக்கும் தெரியாம அவன் இந்த வீட்டுக்கு வர வச்சிருப்பா. சோ இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நேஹா ரவியோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ரவி நேஹாவை பார்த்து எனக்கு கால் ரொம்ப வலிக்குது மருமகளே, நீ கொஞ்சம் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுறியா அப்படின்னு கேட்பாரு. சோ அதுக்கப்புறம் நேஹாவும் அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட ஆரம்பிப்பா. அப்ப ரவி நேஹா கிட்ட தப்ப நடக்க ட்ரை பண்ணுவாரு. இதனால கடுப்பான நீஹா, மாமா நீங்க என்ன பண்றீங்க, என்ன தயவு செஞ்சு விடுங்க. இங்க பாரு நீஹா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட மாமனாருக்கு தெரியாம உன்னோட கள்ள காதல நீ இந்த வீட்டுக்கு வர வச்சிருப்ப. இப்ப நான் மட்டும் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல நீஹாவோட கள்ள காதலன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா மாமா? அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இங்க பாருமா நீஹா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னோட இந்த ரகசியம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீஹாவை பிடிச்சு செம்மையா தொடர ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப நம்ம நேஹாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம ரவி பண்றது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருப்பா. இதோட இந்த வெப்சீரிஸோட Part 1 முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. கூட்டிய சீக்கிரமே இந்த வெப்சீரிஸோட Part 2 நம்மளோட சேனல்ல பாத்துடலாம். Until then, bye from Kettavan.